ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹலெலூயா எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கத்திர நோக்கி ஜபிக்கலாமா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதிய செய் வழி செய்வார் நீ தப்பிச்சல் வழி செய்வோம் நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் நீ தேவன் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே யாரெல்லாம் துக்கத்தோடப்பா பாரத்தோடு ஆண்டவரே என் வேதனை தீராதான்னு சொல்லி ஆண்டவரே வறுமையோடு ஆண்டவரே அப்பா எந்த கேள்விக்குறியோடு இங்கே அமர்ந்திருந்தாலும் ஆண்டவரே நான் அமர்ந்திருந்து நீர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அண்டவரே இந்த காலை வெளியிலப்பா நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கதை நீ அறிந்திருக்கிறீர் நீ சொல்லும் நாங்கள் கேட்குறோம் அப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம்ப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவை நீரே வழி வழிநடத்தும் இயேசுவின் மொழி ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஹலே லூயா ஹலோ லூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கண்ணா ஆ உற்சாகமாக இருக்கிறீங்க பார்த்துட்டு சிலர் படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க சில படுக்கையில் எழுந்துக்க முடியாமல் எழுந்து உட்கார்ந்துட்டு தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் சரியா சரி ஓகே ஒரு பாடல் பாடி தேவனை மாக்கிமே படுத்துவோமா என்றும் ஆனந்தும் என் நேசு தருகிறார் அந்த பாட்டு பாடலாமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் எவ்வளோ நாள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யார் என்ன செய்தாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன் துதிச்சே லூயா பாரலாமா பெர்க்மன் செய்ய பாடல கரங்களை தட்டி எல்லாரும் என்றும் ஆனந்தும் என்றும் ஆனந்தும் தருகிறா துதிப்பேன் துதிப்பேன் தூதித்து கொண்டே இருப்பேன்

ஆனந்தமே தூதிப்பேன் இருப்பேன் தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பேன் உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன் உன்னத மறைவில் வல்ல എല്ലാരോ അല്ലേ ലൂയാ ആനന്ദുയാണേലുയാണെ ആനന്ദീം തൂതിപ്പൂതിപ്പ് തൂതിക്കൊണ്ടേപ്പേ തൂതിപ്പൂതിപ്പ് തൂതിക്കൊണ്ടേപ്പേ தூதிப்பேன் தூதிப்பே தூதித்துக் கொண்டே இருப்பேன் தூதிப்பேன் தூதிப்பே தூதித்துக்கொண்டே இருப்பேன் தேவானை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவானை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலும் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலும் ஆனந்தமே ஆனந்தமே எஸ் தேங்க்யூ அவரை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு அவரே அடைக்கலும் அல்லூயா எஸ் ஒரு வசனத்தை பார்க்க போறோம் அதுக்கு ஒரு தலைப்பை கொடுக்க போகிறேன் சமீபமாய் வருகிற தேவன் அவர் தூரத்துக்கு மட்டும் தேவன் அல்ல அவர் சமீபத்திற்கும் தேவன் ஓகேங்களா அவர் சமீபமாய் வருகிற தேவன் இன்னைக்கு தலைப்பு அதுதான் சமீபம் அப்படின்னா பக்கத்தில் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் அவர் அல்லே லூயா உன் பக்கத்தில் வருகிற தேவன் சொல்கிறாரு நான் உன் சமீபமாக என்ன பண்ணுறேன் வரேன் இல்லை அன்றைக்கி கடற்கரையில் கடலில் நடந்து போயிட்டுருக்கும்போது சீமோன் பேதுரு பயந்தான் பயந்தாங்க கத்த சொன்னார் நான் இருக்கிறேன் அல்லே லோயா இன்னைக்கு ஒரு வேளை பயத்தில் இங்கே இருக்கீங்களா ஒருவேளை நடுக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு நான் சமீபமான தேவன் நான் சமீபமாய் வருகிற தேவன் நீ எங்க இருந்தாலும் நீ எந்த சூழல்ல இருந்தாலும் அவர் சமீபத்திற்கு தேவன் வாசிக்கலாமா ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுல பதினெட்டாவது வசனத்தை நம்ம பாக்க போறோம் எல்லாரும் எடுத்துக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கலாமா சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுல பதினெட்டாவது வசனத்தை சிஸ்டர் வாசிக்கும் போது நம்ம கவனிக்கலாமா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அலேலூயா அலேலூயா இன்னைக்கு அதானே தலைப்பு சமீபத்திற்கு தேவன் சமீபத்திற்கு தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுறாங்க யாரெல்லாம் ஏசப்பாவை கூப்பிடுறாங்க யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க எஸ் அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜபத்தை கேட்பாராக அப்படிதானே தானே இருக்கு ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இல்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அல்லேலூயா அலே லூயா இன்னைக்கு கத்தர் அதான் சொல்றார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாவருக்கும் எல்லாருக்குமே அவர் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அத்த மாதிரி புத்தர் அந்த மாதிரி எதுவுமே அவர் பார்க்கல நம்ம தான் பார்ப்போம் நீ கிறிஸ்டியனா அப்படின்னா கொஞ்சம் நெருங்கி பழகும் நீ இந்துவா அப்படின்னா கொஞ்சம் விலகி போவோம் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஏசு கிறிஸ்துவோட சத்தியம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் யாத்திற்குமே அப்பாற்பட்டது அல்ல அலேலோயா அலேலோயா அதனால தான் அவர் சொன்னாரா ஜவமணி ரோசி ஷீபா நீ நோக்கி பார்த்தியானா உனக்கு நான் பக்கத்துலேயே இருக்கிறேன்னா சொன்னார் இல்லை வெறும் கிறிஸ்டின்ஸ் பேரையா சொன்னார் இல்லைங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அலேலூயா 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 எஸ் இந்த காலவேளியில் அடுத்தது என்ன சொல்கிறாரு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுக்குற முதல்ல என்ன சொல்லிட்டாரு தம்மை நோக்கி கூப்பிடுக்குற யாவருக்கும் அப்படி போட்டார்ல இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஏன் முதல்ல சொன்னதே கரெக்டு தானே இதெல்லாம் நடுவில் ஒரு உண்மையா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களே இல்லைங்க சிலர் வந்து அலட்சியமாக நோக்கி பார்ப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டே ஆ நான் ஜபம் பண்ணோம் இது ஜபம் ஏறும் அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் ஜபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அது இல்லைங்க உனக்குன்னு ஒரு பரிசுத்த வேணும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீ அரிசி அரிசி போது ஜபம் பண்ணு துதி பாட்டு பாடு நீ வேலைக்கு போகும்போது நடந்து போகும்போது பாட்டு பாடு துதி நன்றி சொல்லி ஏசப்பா இதெல்லாம் கரெக்டு கரெக்டு ஆனால் அவரை நோக்கி பார்க்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது அவரை நோக்கி பார்க்குறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது என்ன ரூலு உண்மையாய் நீ இங்கே பார்த்துக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இவனை நோண்டிக்கிட்டு நீ பார்த்தியன்னா அதை என்ன பண்ண மாட்டார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அவர் என்ன சொல்றாரு தம்மை நோக்கி என்னை நோக்கி நீ யார் கூப்பிட்டாலும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நான் இல்லை அவங்க இல்லை இவங்க இல்லை கர்த்தர் என்ன பண்றாரோ சமீபமா இருக்கிறாராம் அலே லூயா ஹலே லூயா இந்த காலைவெளியில கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ காவலை மறந்து காத்திருப்போம் கத்தரை நோக்கி ஆமந்திருப்போம் காவலை மறந்து காத்திருப்போம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க வேதத்தில் போட்டு கத்தர்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவருனை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அவர் என்ன சொல்கிறாரு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்க இது ஓக் ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த உண்மை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கடினமானது தான் நமக்கு கடினமானது தான் இல்லை எப்போ நம்ம கூப்பிடுவோம் நமக்கு தேவை என்ன தான் ஏசப்பா என்ன பண்ணுவோம் ஏசப்பா இங்கே வாங்க ஏசப்பா ஏசப்பா என் ரூமுக்குள்ளே வந்துருங்க ஏசப்பா எனக்கு அண்ணன் ஒருத்தவங்க ஸ்டாலின் அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அடிக்கடி இந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட தான் ரட்சிக்கப்பட்டு சண்டே கிளாஸில் அவங்களால ரட்சிக்கப்பட்ட அவங்க என்னை போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா தங்க தங்க தங்கச்சி அப்படி தான் அவங்க வாய் ஃபுல்லாக அப்படி தான் கூப்பிடுவாங்க தங்கச்சி தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாங்க கத்திரிக்காக ஒழிய செய்து கொண்டுருக்குறாங்க அண்ணன் அப்போ அண்ணன் சொல்லுவாங்க தங்கச்சி எனக்கு பெரிய வீடு கொடுத்துருக்காரு நான் எவ்வளோ இருந்தேன் தெரியுமா அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்போ அண்ணன் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே என்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாலு தங்கச்சிங்க நாலு தங்கச்சி அதை தான் இப்போ இவரே சின்ன வயசுக்காரனா அப்போ அவங்க தங்கச்சிங்களே இன்னும் எவ்வளோ சின்ன வயசில் இருப்பாங்க அப்போ அண்ணன் சொல்லுவாங்க என்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க ரொம்ப கடன் ரொம்ப பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தேன் அலே லோயா கர்த்தரை நோக்கி பார்த்தேன் அப்போ அண்ணன் சொல்லுவாங்க இன்றைக்கி பெரிய வீடு அண்ணனோட வீடு ஒரு நாள் போய் பார்த்தேன் வீட்டை வீட்டை பார்த்தா நிறைய ரூம்ஸு அப்படியே பெரிய வீடு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த வீடை பார்க்கும்போது என்னமோ ஏன் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்போ அண்ணன் சொன்னாங்க தங்கச்சி நான் அப்பா ஏசப்பா இந்த ரூமுக்கு வாங்க ஏசப்பா அந்த ரூமுக்கு வாங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன் கிட்ட நினை தெரியுமா சொல்ல ஏசப்பா இந்த வீடு முழுசும் நீங்கள் இருங்க ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை அண்ணா அடிக்கடி சொல்லும்போது இந்த வீடு முழுசும் உங்களோட பிளஸ்ஸிங்ஸால் நிரப்பப்பட்டிருக்கணும் இல்லை எஸ் அப்படி தாங்க நம்ம கேட்கணும் ஏசப்பாவுக்கு ஒரு ரூமை ஒதுக்கி விட்டுறது ஏசப்பா இந்த ரூமில் நீங்கள் இருங்க எப்போ நான் கூப்பிட்றேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இதை ஏசப்பா விரும்புகிறதே இல்லைங்க விரும்புகிறதே இல்லைங்க இயேசுவுக்கு அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா எல்லாத்தையும் ஏசப்பா கிட்டே கொடுத்துடணும் ஏன் தெரியுமா அவர் ராஜாதி ராஜா அவர் தேவாதி தேவன் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமாலன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன்பே சொல்லி நான் அழைத்தேனே ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமோ ஜீவனும் நானே நானே தேவன் அல்லேலூயா நம்மளை பார்த்து தாங்க ஏசப்பா சொல்றாரு நீ பயப்படாத நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் தாயின் கருவில் உருவாகும்னே நான் என்ன பண்ணிட்டேன் உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேன் பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறார் உண்மை லாஸ்ட்டு மெசேஜில் கூட நம்ம பார்த்தோம்ல நேர்மை நீதி உண்மை ஆனால் அதில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி எதிர்பார்க்குறார் உண்மை நீ உண்மையாக இருக்கும்போது நீ அவரை நோக்கி கூப்பிட்டியன்னா அவர் என்ன பண்ணுவாராம் சமீபமாக வந்துடுவாராம் உன் பக்கத்தில் வந்துடுவாராம் உன் கூட உட்காந்துருப்பாரான் இப்போ நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி என்ன சொல்லுவான் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன் அந்த நாய் என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு நாய் பேர் டாமியா இந்த டாமி நான் வளர்க்குறேன் என் கூடவே படுத்துப்பான் என் பக்கத்துலேயே இருப்பான் எனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒடியாந்து நிற்பான் அப்படின்னு ஆப்ட்ரல் ஒரு நாய் ஒரு நாய் ஒரு விலங்கு அதுக்கே அவளை தெரியும் போது உன்னை என்னை இந்த உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜன் சர்வ சிருஷ்டிக்கு தெரியாதாங்க உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்யக்கூடாது உனக்கு என்ன தேவைன்னு ஏசப்பாக்கு தெரியாது எல்லாமே தெரியும் நான் ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டா கூட ஏசப்பா கிட்ட ஏசப்பா எனக்கு புதுசா ஒரு சாரி கட்டணும் போல ஆசையா இருக்குது ஏசப்பா கல்லூரிக்கு கட்டின்னு போனோம் ஆசையாக இருக்கு ஏசப்பா நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் எத்த கேட்டாலும் ஏசப்பாவை நோக்கி லைட்டாக அப்படி கேட்டேன்னா போதும் உடனே கொடுத்துருவார் நான் கேளாததையும் ஏசப்பா கொடுப்பார் புது வாழ்வு தந்தவரி புது துவக்கும் தந்தவரி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் முந்தினதை நினைக்காமல் சிந்திக்காமல் முந்தினதை நினைக்காமல் பூர்வமாக சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கா சிங்காரமாக்கி விட்டி ஓஹோ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் அவ்வளோதாங்க புது வாழ்வு ஏசி நம்ம உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அவர் சமீபமாக இருக்கணும்னா அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம் கூப்பிடணும் தேடணும் இல்லை எத்தனை பேர் அதிகாலையில் ஏசப்பாவை தேடுறீங்க எத்தனை பேர் குடும்பம் குடும்ப குடும்பமாக தேடுறீங்க இந்த கோவிட் காலத்தில் மோகன்சி ஐயா சொன்ன ஒரு காரியம் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்ல அதில் தான் நிறைய குடும்ப ஜெபம் நிறைய பேருக்கு வந்தது இது எல்லாருமே ஒத்துப்பீங்க இல்லை எத்தனை பேருங்க குடும்பம் குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறீங்க நான் சொல்லிட்டேம்மா உங்கள் பிரச்சனை உங்கள் தேவை உங்கள் கஷ்டம் உங்களுடைய தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறணுன்னா ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா குடும்பம் குடும்பமாக உட்காரணும் அதிகாலையில் எழுந்தணும் அதிகாலையில் எந்திக்கணும் நான் சொல்ல என்னோடய ப்ரேயர் டைமு ஏர்லி மார்னிங் காலையில் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு என்னோடய ப்ரேயர் டைம் இருக்கும் அந்த ரெண்டு மணிக்கு எதையும் கேட்க மாட்டேன் எனக்காக எதையும் கேட்க மாட்டேன் முதல்ல துதி ஆராதனை முதல்ல பாட்டு பாடி நல்லா ப்ரைஸ் பண்ணுவேன் தான் ஏசிப்பேன் எனக்கு புதிய புதிய பாடல்கள்லாம் கத்தர் கொடுப்பார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது பாடல்களை கத்தர் நான் எழுத எழுதும்படியாய் ராகம் அமைத்து எழுதும்படியாக கத்தர் செய்திருக்கிறேன் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உண்மையாக ஜபத்தில் தரித்திருப்பேன் உட்காந்துட்டேன்னா யார் கூப்பிட்டாலும் எழுந்திரிக்க மாட்டேன் ஜபோன்னு வச்சுட்டேன்னா அபிஷேகத்தில் நிரம்பிட்டேன்னா ஆவியில் போராட ஆரம்பித்தேன்னா கர்த்தர் எனக்கு என்னை அப்படி நிரப்புவார் அந்த அபிஷேகம் தாங்க இன்றைக்கி வரைக்கும் என்னை நடத்திட்டு போகுது சின்ன வயசில் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹாஸ்டலில் முழங்கால் படிட்டு ஜபிப்பேன் முழங்கால் நைட்டு ஃபுல்லாக இரவு ஜபம் மாதத்துக்கு ஒரு முறை அப்படியே முழங்காலில் முட்டியெல்லாம் அப்படியே கண்ணி போயிட்டுருக்கோம் அப்படியே பிளட்டு அந்த தரையில் ஒட்டிட்டு முட்டியோடு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதை கேர் பண்ணவே மாட்டேங்க நான் பாட்டுன்னு கத்திர நோக்கி ஜெபிச்சிட்டே இருப்பேன் அழுது ப்ரேயர் பண்ணுவேன் உண்மையாய் தேடுவேன் இன்பத்திலும் தேடுவேன் இதய ராஜனை துன்பத்திலும் தேடுவேன் தூய தூயதேவனை இன்பத்திலும் தேடுவேன் இதய ராஜனை துன்பத்திலும் தேடுவேன் தூய தூயதேவனை உள்ளளவும் தேடுவேன் உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடும் வந்திடுவீன் உள்ளளவும் தேடுவேன் உமது நாமத்தையும் உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவீன் தேடுவேன் நான் தேடுவேன் உமது ராஜியும் உமது நீதியும் அலேலூயா அலேலூயா உள்ளளவும் நம்மளை தேடணும் ஏசப்பாவை தேடணும் அப்படி தான் நான் தேடினேங்க அப்படி தான் ஏசப்பாவை தேடினேன் அதிகாலையில் உட்காந்து தேடுவேன் என் என்னோட முட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த கருப்பு கருப்பு அப்படி இருக்கும் நீங்கள் ஒன்று சிரிக்கிறீங்க ஏற்கனவே சிஸ்டர் கருப்பு தானே அப்புறம் என்ன முட்டி கருப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அந்த காய் காய்ச்சி இருக்கும் பாருங்கள் அந்த முட்டி அப்படி இருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் முட்டி போடுவேன் என்னை யார் முட்டி போட சொன்னாலும் அதுக்கு இல்லை எனக்கு முழங்கால் படிடுவோம் ஜெபத்துக்காக அப்படின்னா நான் முட்டி போடுவேன் எங்கள் சபையில் வாலிப பிள்ளைங்க தான் முட்டி போட மாட்டாங்க அதிசயமாலாம் எங்கள் பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தான் முட்டி போடாரு ஏசுப்பை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது என்ன தெரியுமா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற நீ முட்டி போட்டு ஜெபிக்கும் போது கூட உண்மை இருக்கணும்னு ஏசப்பை எதிர்பார்க்குற ஏசை பார்க்கணும் ஒரு அறைய கூட ஒரே ஒரு ரூமில் ஒரு சின்ன இடத்த நான் இருக்கிறதே ஒரே ஒரு ரூம் தானே சிஸ்டர் அப்படின்றியா அந்த ரூமில் ஒரு சின்ன இடம் கொடு இஸ்பா இந்த இடத்துல இனிமேட்லேருந்து பாருங்களேன் எத்த எல்லாேருமே இப்போ நீங்கள் கடவுளை அறியாதவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளை வணங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூம் கொடுப்பாங்க ஒரு அறை கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கொடுக்குறோமா எங்கே உட்காந்தாலும் சரி எங்கே நின்னாலும் சரி ஏசப்பா இங்கே வாங்கணும் உடனே என்ன பண்ணிடணும் ஏசப்பா வந்துடணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம அப்படி எதிர்பார்க்கும் போது ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாரா என் பிள்ளை எனக்காக ஒரு தனி இடம் கொடுக்காதா என் பிள்ளை எனக்காக அதோட இருதயத்தை சுத்தம் பண்ணி கொடுக்காதா சுத்தம் பண்ணி கொடுக்காதா மத்தியும் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று என் அன்பு தேவடைய பிள்ளைகளை நம்ம இருதயத்தில் சுத்தம் வேணும் தூய்மை வேணும் பரிபூர்ணமான தூய்மை வேணும் இல்லை என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் ஏசு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா உண்மை இல்லை ஏசு நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருல அந்த உண்மைக்கு பாத்திரவான்களை நம்ம மாறுவோமா உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரி உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உதவாத எண்ணில் நீர் நீரில்லாமல் என் பொழுது விடியாதே உதவாத நீர் உறவாணி நீரில்லாம் என் பொழுது நீரிலாம் என் பொழுது விடியாதே தெய்வகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க இவ்வளோதாங்க அவர் இருந்தா போதுங்க அவர் நினைச்சா போதுங்க அவர் நினைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அவர் நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அவர் உண்மையாய் நோக்கி கூப்பிடணும் அவர் உண்மையாய் தேடணும் அவர் உண்மையாய் பார்க்கணும் அவர் உண்மையாக அவர்கிட்ட நம்ம போனாங்க அது தாங்க ஏசப்பா எதிர்பார்க்குறாரு அலே லூயா அலே லூயா இந்த காலை வெளியில் எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அவர் உண்மையாய் நோக்கி பார்த்தோமா அவர் உண்மையாய் தேடணுமா இல்லை அப்படியே கண்களே மூடுவோமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா பிரசனை கடந்து வரும்படியாய் அப்பா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மருத்துவ அருள் செய்கிறேன் என்று சொன்னீங்களே யாவருக்கும் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்னீங்களே இந்த காலை வெளியிலப்பா ஓ ரீபா காரா ஓ ரீபா தூரா அந்த வல்லமையின் ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாய் உடைய பிரசன்ஸ்னால இறங்கும்படியாய் இங்கே இறங்கும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் கடந்து வரும்படியாய் ஓரி பாதுரா பாது ஓ ரீ பானு நீ கரிபி அந்தூர் யா கரபாலா பாரபா தூரா பா கரபாரபா ஓ ரீ பாது அந்தூர் யா கரபாபா என்னை நீரப்போம் ஏ சுதெய்வமே உந்த நாவியாய் என்னை நீரப்போம் என்னை நீரப்போம் ஏ சுதெய்வமே உந்தாவியால் என்னை நீரப்பும் தேங்க்யூ ஜீசஸ் அப்போ அப்படி வல்லமை கடந்து வரட்டப்பா அப்படி அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா யாரெல்லாம் சுகவீனத்தோடு கடந்து வந்திருக்காளோ அவள் உன் தலையின் மேலே அவள் தலையின் மேல் அப்படி கைகளை வைக்கிற ஆண்டு வர இப்போது விடுதலை ஆகுவீராக குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே கத்தாவே பிள்ளைகளை சுகமாக்குங்க 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 கொடுக்குறப்பா உடைய அற்புத கரம் அப்பா பிள்ளைகளை தொட்டுவதாக ஆண்டவர் வியாதி உள்ளவனுக்கு என் வசனத்தை அனுப்பி நான் குணப்படுத்துவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர் இந்த கால வேளையில் உடைய வசனத்தை அனுப்பி பிள்ளைகளை சுகப்படுத்துங்கப்பா பிள்ளைகளை அபிஷேகத்தை நான் நிரப்புங்க ஆண்டவர் இனி நீ தீங்கை காண மாட்டா என்று சொன்னீர் யாரெல்லாம் அப்பா யாரெல்லாம்ப்பா பிள்ளைகளை யாரெல்லாம் அப்பா தீங்கை கண்டு கொண்டிருக்கிறாளோ அவளை நீ தொடும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவர் யாருக்கெல்லாம் அந்த கால வேளையில் சொந்த வீடு இல்லையோப்பா யாரெல்லாம் வாடகை வீட்டில் ஆனவர் ஹவுஸ் ஓனர்கள் கூட போராடி கொண்டிருக்கிறாளோப்பா ஆண்டவர்கள் எல்லாருக்கும் சொந்த வீடை கொடுங்க ஆண்டவர் யாரெல்லாம் எங்களோடு கூட போராடனாங்களோ அவளை தேடியும் நாங்கள் காணாமல் இருக்கும்படியா எய்சுவின் நாமத்தை முடிப்பிள்ளைகளுக்கு கட்டளிடும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டுவர் அப்பா நீங்க அப்படி செய்ய போறீங்களே நன்றி அப்பா அற்புதமான காரியத்தை செய்து முடிப்பிள்ளைகளை சமாதானப்படுத்துங்க ஆண்டவர் நீங்கள் அப்படியே செய்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுவின் மூல கேளும் பிதாவே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே வந்து கொண்டிருக்கிற நித்தியம் சேனல் அதே மாதிரி யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சரி ஓகே ஒரு குட்டி அறிவிப்பு யாருக்காவது என்னோட ஜெப உதவி தேவைப்பட்டால் சரிங்களா வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்கணும் கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ சிஸ்டர் இவ்வளவு எதிர்பார்ப்பாங்க அவளை எதிர்பார்ப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எந்த சூழலில் கூப்பிட்டாலும் நான் வருவேன் சரிங்களா நான் வருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஐயோ நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னெலாம் சொல்ல பரவாயில்ல நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கலாம் நிச்சயமாக அதே மாதிரி சபைகளிலே பாஸ்டர்ஸ் நீங்கள் என்னை இன்வைட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் வருவேன் நீங்கள் மீட்டிங்ஸோ அல்லது ப்ரேயருக்கோ நீங்கள் என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் வருவேன் தொடர்ந்து என்னோடய ஊழியத்துக்காக நீங்கள் எல்லோரும் ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா சின் சின்ன பிள்ளைங்க ஊழியம் யூத் ஊழியம் அப்புறம் விடோஸுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம் மாதிரி எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உதவி இருக்கிறேன் உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது ட்ரெஸ் இருக்குது நான் யாருக்காவது கொடுக்கணுன்னா நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம் காட் பிளெஸ் யூ